வணக்கம். இந்த அலுவலக மேலாண்மையில் அஞ்சாவது பாடம் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒருங்கிணைத்தலும் மற்றும் இயக்குதல் என்ற பாடம். ஒருங்கிணைத்தல் என்பது வந்து ஒரு அமைப்பின் இலக்கினை அடைவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் ஒன்றிணைத்தல் ஆகும். அதாவது ஒன்றிணைக்கிறது அப்படின்னா, நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா எல்லா குழுவும் ஒன்றா சேர்ந்து அது வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு குழுவாக இருந்து ஒத்துமையாக இருந்து வேலை செஞ்சதும் அந்த வேலையை வந்து நம்மளால் நடத்தும், அந்த வேலையை ஒழுங்காக முடிக்க முடியும். அது எடுத்துக்காட்டு வந்து நடவடிக்கைகள் ஒருங்கிணைத்தல் வந்து ஆகும். எல்லா நடவடிக்கையுமே ஒருங்கிணைத்தல் தான் சமம். ஒரு அமைப்பானது பரந்த மற்றும் கலந்த பல வகையான நடவடிக்கைகளை கொண்டது. எனவே ஒரு அமைப்பின் செயல்திறனை அடைவதற்கு ஒருங்கிணைத்தல் பற்றி அறிந்து கொள்வது ரொம்ப வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ஒருங்கிணைத்து நம்ம ஸ்கூலில் வந்து நம்ம பாடம் படிக்கும் போது நம்ம குழுவாக சேர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே தான் குரூப்பு பிரித்து விடுறோம். குரூப்பு பிரித்து விட்டு நம்ம படிக்கும்போது வந்து எதுக்கு நம்ம குரூப்பு பிரிக்கிறோம் அப்படின்னா, ஒரு சில நல்ல ஒரு மாணவர் வந்து நல்லா படிப்பாங்க, ஒருத்தர் வந்து கொஞ்சம் சுமாராக படிப்பாங்க. இப்போ நல்லா படிக்கிறவங்க வந்து கொஞ்சம் நல்லா கருத்துலாம் தெரிஞ்சிங்கன்னா தெரியாதவங்களும் அந்த கருத்தை வந்து அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். ரெண்டாவது வந்து ஒருங்கிணைத்தலின் பொருள். ஒருங்கிணைத்தலின் பொருள் என்பது ஒவ்வொரு துறையும் தங்களது பணிகளை தாமே செய்து கொண்டாலும் ஒரு துறையின் நடவடிக்கையானது அடுத்த துறையின் நடவடிக்கை முக்கியமாக வந்து கருதப்படுகிறது. அதாவது அலுவலகத்தில் ஒருங்கிணைத்தில் நம்ம ஒரு துறையில் நம்ம வேலை செஞ்சு முடித்தா தான் அதுக்கு அடுத்த துறையில் வந்து நம்மளால் வந்து கால் எடுத்து வைக்க முடியும். ஒரு துறையின் நடவடிக்கை அடுத்த துறைக்கு தேவையாகவோ அல்லது சார்ந்தோ வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். எடுத்துக்காட்டு அப்படின்னா வந்து கொள்முதல் துறையின் செயல்பாடுகள். கொள்முதல் துறையில் தேவையான மூலப்பொருட்கள் எல்லாமே இருந்தால் தான் உற்பத்தி துறைக்கு வந்து அதை வந்து அனுப்பி வைக்க முடியும். எடுத்துக்காட்டு வந்து கொள்முதல் துறையின் செயல்பாடுகள் உற்பத்தி துறைக்கு வந்து முக்கியமானதாக வந்து இருக்கிறது. கொள்முதல் துறையானது கொள்முதலை சரியான நேரத்தில் சரியான அளவில் வந்து செய்தால்தான் உற்பத்தி துறை வந்து தங்க தடையின்றி பொருட்களை வந்து உற்பத்தி செய்ய முடியும். எனவே இங்கு உற்பத்தி துறையானது கொள்முதல் துறையை வந்து சார்ந்துள்ளது. அதை உற்பத்தி செஞ்சால் தான் அது பொருள் எங்கே போகணும்னா விற்பனைக்கு அங்கே போக முடியும். இப்போ உற்பத்திக்கு தேவையான பொருட்கள் எல்லா மூலப்பொருட்களும் கரெக்டாக சரியான நேரத்தில் கிடைக்கணும். சரியான நேரத்தில் கிடைச்சாதான் உற்பத்தி வந்து சரியான நேரத்தில் அந்த பொருள் தயார் பண்ணி முடித்து கொள்முதல் துறைக்கு வந்து அனுப்ப முடியும். அது ஒருங்கிணைத்தல் என்பது வந்து மேலாண்மையின் வந்து பணியாகும். இது ஒரு துறையின் பணிக்கு பாலமாக வந்து விளங்குகிறது. அதான் நம்ம வீடு கட்டும்போது நம்ம வீடு கட்டுறோம். வீடு கட்டும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கடைக்கால் போடுவோம். பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கட்டடம் வந்து கரெக்டாக இருக்கும். கடைக்கால் ஸ்ட்ராங்காக போட்டு அதன் பிறகு நம்ம சேர் வச்சு மேலே எழுப்பி மேலே அதன் பிறகு நம்ம என்னென்ன எப்படி கட்டணுமோ அப்படி கட்டினா அது வந்து வீடு வந்து கரெக்டாக வந்து ஒவ்வொரு துறையும் தன்னுடைய துறைக்கு வந்து தனி நோக்கங்களை கொண்டுள்ளது. எல்லா துறைக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு வேலை செய்யும்போது கண்டிப்பாக வந்து நோக்கம் இருக்கும். நோக்கம் இருந்தால் தான் கண்டிப்பாக அந்த வேலையை வந்து திருப்திகரமாக வந்து முடியும், லாபகரமாகவும் முடியும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு துறையும் தன்னுடைய துறைக்கு தனி நோக்கங்களை வந்து கொண்டுள்ளது. அமைப்பின் இலக்கினை நோக்கி அனைத்து துறைகளும் தங்களுடைய பணிகளை மற்றும் பங்களிப்பினை வந்து சரியாக அளிக்கின்றனவா என்பது ஒருங்கிணைத்தில் வந்து உறுதிப்படுத்தப்படுகிறது. ஒருங்கிணைத்தல் வந்து அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லாமே அவங்கவுங்களுக்கு கொடுக்கும். யார் யாருக்கு எந்தெந்த வேலை எப்படி செய்யணும் அப்படின்னு கரெக்டாக தீர்மானித்து நம்ம கொடுப்போம். வரையறுத்து யார் யாருக்கு எந்தெந்த வேலைன்னு சொல்லிட்டு தீர்மானிச்சுட்டு இந்தந்த வேலையை இந்தந்த நேரத்தில் கரெக்டாக செஞ்சு முடிக்கணும்னு நம்ம நம்ம சொல்லி முன்கூட்டியே சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து ஒருங்கிணைத்தல். அது வந்து நம்ம புக்கில் நம்ம படம் போட்டிருப்பாங்க. ஒருங்கிணைத்தல் ஃபஸ்ட்டு வந்து திட்டமிடுதல், அமைத்தல், பணியாளர் நியமனம், இயக்குதல், கட்டுப்படுத்தல், இவை ஐந்தும் சேர்ந்து ஒருங்கிணைந்து வேலை செஞ்சால் தான் அந்த ஒருங்கிணைத்தல் வந்து ஒழுங்காக வந்து முடியும், லாபகரமாகவும் வந்து தொழில் செய்யும்போது லாபகரமாகவும் முடியும். அந்த இந்த வரைபடத்திலிருந்து திட்டமிடல், அமைத்தல், பணியாளர் நியமனம், இயக்குதல் மற்றும் கட்டுப்படுதல் ஆகியவற்றை இணைக்கும் பாலமாக வந்து விளங்குது எதுன்னா ஒருங்கிணைத்தல் தான். ஆனால் இதன் கோட்பானது அமைப்பின் நோக்கத்தை வந்து அடைவது. இப்போ ஒருங்கிணைத்தல் வரைவுகள்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஹென்றி ஃபேயாலின், ஹென்றி ஃபேயால். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருங்கிணைத்தல் என்பது ஒரு அமைப்பின் அனைத்து பணிகளையும் ஒத்தி வைத்தல் மூலம் நன்றாக பணிபுரியவும் அதன் வெற்றியையும் பெறவும் வந்து உதவுகிறது. நன்கு ஒருங்கிணைக்கப்பட்ட நிறுவனத்தில் ஒவ்வொரு துறை அல்லது பணி பகுப்பாய்வு என்பது பிறருடன் நல்லிணத்துடன் அந்த பணியினை புரிவதற்கு பணி நோக்கத்தினை வந்து அறிவிக்கிறது. அதாவது குரூப்பாக பிரிச்சுட்டு யார் யாருக்கும் எந்தெந்த வேலை செய்யணும் அப்படின்ட்டு மேலாளர் வந்து பிரித்து கொடுத்துருவார். பிரித்து கொடுத்துட்டு பிறகு கரெக்டாக அந்தந்த வேலையை அவங்க என்ன பண்ணும், சரியான நேரத்தில் அது வந்து செஞ்சு முடிக்கணும். அதுக்கடுத்து வேறு ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, மூணி மற்றும் இன்னொருத்தர் பேர் இந்த ரெய்லி, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருங்கிணைத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பொது நோக்கின் நாட்டத்தில் அதாவது செயலில், செயலில்னால் ஒரு குறிப்பிட்ட நோக்கம், ஒற்றுமையை அளிப்பதற்காக குழு முயற்சியின் ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட ஏற்பாடை வந்து ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த ஒருங்கிணைத்திற்கு எடுத்துக்காட்டு வந்து இப்போ ரயில்வே துறை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரயில் போகுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு யார் யார் இருக்கணும்னா,
கார்டு இருக்கணும், அப்புறம் வந்து ரயில் மற்ற டிரைவர் இருக்கணும், அப்புறம் வந்து டிக்கெட் பரிசோதகர், இத்தனை இவ்வளோ பேர் சேர்ந்து இருந்தால் தான் அந்த ரயிலே வந்து முழுமையாக வந்து இயக்க முடியும். அப்போ இந்திய ரயில்வே ஆனது இந்தியா முழுவதும் தொடர் வண்டியினை வந்து இயக்குகிறது. ரயில் இயக்குவதற்கு கண்டிப்பாக வந்து பல வகையான பணியாட்கள் வந்து தேவைப்படுறாங்க. அவர் யாருன்னா சிக்னல் கட்டுப்படுத்துபவர், என்ஜின் ஓட்டுநர், டிக்கெட் பரிசோதகர், இரும்பு பாதை கந்தி கடவு காப்பாளர் ஆகிய அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் தான் அந்த ரயில் வந்து கண்டிப்பாக வந்து இயங்கும். அப்புறம் இசைக்குழு வந்து ஒவ்வொரு வாத்தியங்களும் இசையமைப்பாளர் வந்து ஒன்றிணைத்து இசையமைப்பாளன் இயக்குதலின் படி தான் வந்து இயங்குகின்றன. எல்லாரும் குழுவாக சேர்ந்து அவர் இசையமைப்பாளர் என்ன சொல்கிறோம் அதன் பிரகாரம் இயக்கினா தான் அந்த இசைக்குழுவே வந்து ஒழுங்காக வந்து ஏற்படும். அப்புறம் வந்து இந்திய வானிலை ஆய்வு மையம், அதாவது ISRO, மிகவும் கடினமான இது வந்து ஏவுகணை. இது வந்து GSAT, அதாவது இரண்டினை வெற்றிகரமான தென் அமெரிக்காவில் December 5 எந்த வருஷம் இயக்கினாங்க அப்படின்னா 2018 அன்று ஏவியது. இதன் பின்னால் வந்து யார் யார் இருக்கிறாங்கன்னா அறிவியல் அறிஞர்கள், பொறியாளர்கள் மற்றும் அனைத்து பணியாளர்களின் ஒருங்கிணைப்பால் தான் வந்து என்ன பண்ண முடியும்னா அது வந்து அந்த ஆய்வு மையம் வந்து செயல்படும். தனிப்பட்ட முறையில் யாராவது ஒரு இருந்தால் மட்டும் அது வந்து கண்டிப்பாக வந்து செயல்படவே முடியாது. அப்புறம் ஒருங்கிணைத்தினுடைய வகைகள் யார் அப்படின்னா வகை ஃபஸ்ட்டு வந்து தனிநபர் நேரடி தொடர்பு. தனிநபர்னா ஒரு குறிப்பிட்ட ஆள் மட்டும் இருந்து அது என்ன பண்ண முடியாது, ஒருங்கிணைத்தில் எந்த ஒரு வேலையும் கரெக்டாக வந்து செஞ்சு முடிக்கவே முடியாது. குழுவாக சேர்ந்தால் தான் அந்த வேலையை வந்து செஞ்சு முடிக்க முடியும். தனிநபர் முறையில் இருந்த இப்போ தனியால் வியாபாரிலாம் இருக்கிறாங்க, தனியால் வியாபாரிலாம் இருக்கும்போது தனிப்பட்ட அவர் ஒருத்தர் என்ன பண்ணுவார், வியாபாரம் செஞ்சு வரக்கூடிய லாபம் வந்தாலும் அவரே ஏற்றுக்கணும், நஷ்டம் வந்தாலும் அவர் தான் ஏற்றுக்கணும். ஆனால் ஒருங்கிணைத்தில் அப்படி கிடையாது. குழுவாக சேர்ந்து செய்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்குள்ளே வர சந்தேகத்தெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகத்தான் இருந்தால் அதையும் வந்து அவங்களுக்குள்ளே கலந்து பேசி முடிவு பண்ணி அந்த சந்தேகத்தெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணி அந்த வேலையை வந்து கரெக்டாக செஞ்சு முடிக்கிறாங்க. தனிநபர் நேரடி தொடர்பு அப்படின்றது ஒவ்வொரு தனிநபரோட நேரடி தொடர்பின் மூலம் ஒருங்கிணைத்தின் பயனை வந்து அடைய முடிகிறது. நேரடி முகத்தொடர்பு நல்ல பயனை வந்து தருகிறது. அதற்கு நேருக்கு நேரம் நம்ம பார்க்கும்போது நம்ம ஒருத்தர் பார்த்து நம்ம பேசும்போது வந்து அவங்களுக்கு நேருக்கு நேரே நம்ம பார்த்து பேசும்போது அவங்களோட முகத்தில் இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க எந்த மாதிரி வேலை செஞ்சு முடிப்பாங்க, அந்த எந்த வேலையை கொடுத்தா அவங்க கரெக்டாக வேலை செஞ்சு முடிப்பாங்க, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிப்பாங்க, எல்லாமே முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கின்னு அது மாதிரி நேருக்கு நேராக பார்க்குறதுனால ஆளை பற்றி தெரிஞ்சுக்கின்னு அவங்க தகுதிக்கும் திறமைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேலையை வந்து கொடுத்து அந்த வேலையை வந்து முழுங்காக வந்து செஞ்சு முடிக்கலாம். அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து ஆரம்ப நிலை. கொள்கையின் முடிவு செய்வதற்கு திட்டமிடுதலுக்கும் முன்னதாகவே ஒருங்கிணைத்தில் வந்து ஆரம்ப நிலையிலேயே திட்டமிடப்பட வேண்டும். திட்டமிடுதல் என்ற மிக முக்கியமான ஒருங்கிணைத்திலுக்கு முக்கியமான கோட்பாடு வந்து திட்டமிடுதல். திட்டம் இருந்தால் தான், திட்டம் விட்டு ஒரு வேலையை நம்ம வேலை செஞ்சால் தான் அந்த வேலையை வந்து கரெக்டான சரியான நேரத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த வேலையை வந்து குறிப்பிட்ட நேரத்தில் செஞ்சு முடித்து அதுக்கு உண்டான லாபத்தை நம்ம வந்து அடைய முடியும். அப்படி இருக்கும்போது திட்டமிடுதல் வந்து மிகவும் முக்கியமான நோக்கம் ஒன்று. ரெண்டாவது, திட்டமானது பரஸ்பர பங்களிப்பினை சார்ந்து இருக்க வேண்டும். பரஸ்பரம் அப்படின்னா நம்ம ஒரு வேலையை ஒருத்தர்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா முழு நம்பிக்கையோடு இந்த வேலையை அவங்கக்கிட்ட கொடுத்தா நம்பி கொடுத்தா அந்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிப்பாங்க அப்படின்றதான் பரஸ்பரம். அந்த பரஸ்பர நம்பிக்கையோடு அந்த குழுவை நம்ம ஒரு வேலையை கொடுத்தோம்னா அந்த வேலையை அவங்க வந்து கரெக்டாக வந்து செஞ்சு முடிப்பாங்க. அப்புறம் வந்து ஆரம்ப நிலையிலே ஒருங்கிணைப்பில் திட்டமிடும் போது திட்டங்கள் வந்து திட்ட பண்புகள் வந்து செம்மைப்படுத்தப்படும். ஆரம்ப நிலையில் ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்கூட்டியே நம்ம வேலை செய்யும்போது அது வந்து எந்த மாதிரி நம்ம திட்டம் போட்டால் அந்த வேலையை செஞ்சு முடிப்போம் அப்படின்ட்டு முன்கூட்டியே திட்டமிட்டு அந்த வேலையை நம்ம செஞ்சோம்னா அந்த வேலை கரெக்டான நேரத்தில் நம்ம வந்து செஞ்சு முடிக்கலாம். அப்புறம் ஒருங்கிணைத்தல் என்பது மேலாண்மையின் தெளிவான பணி அல்ல, ஆனால் மேலாண்மை ஒரு முக்கிய பங்கினை வந்து வகிக்கிறது. இப்போ பண்புகளை மேலே திட்டமிடலாம் தெளிவான பணி அல்ல அப்படின்னா நம்ம திட்டமட்டம் போட்டப்பட்டால் ஒருங்கிணைத்தில் வந்து சரிப்பட்டு வராது. மேலாளர் என்ன பண்ணோம், திட்டம் போட்ட பிறகு அதன் பிறகு பணியாளர்லாம் அந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் கரெக்டாக செஞ்சு முடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே அதை பிளான் பண்ணி அதன் பிரகாரம் செயல்படுறாங்களா, அந்த டைம் பிரகாரம் அவங்கவுங்க கொடுத்த வேலையை அவங்கவுங்க செய்கிறாங்களா அப்படின்றது யார் பார்க்கணும் அப்படின்னா மேலாளர் தான் அதை வந்து கண்காணிச்சுன்னே இருக்கணும். அப்படிங்க ரெண்டாவது வந்து மேலாண்மை அடிப்படை பொறுப்பாகும். ஒவ்வொரு பணியாளருக்கும் ஒரு ஒரு பொறுப்பு ஒரு ஒரு வேலையை கொடுத்துட்ருப்போம். இந்த வேலையை கொடுத்துட்டு இந்த வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சு முடிக்கணுன்ற பொறுப்பு செஞ்சு முடிக்கணுன்ற பொறுப்பும் ஒவ்வொரு பணியாளருக்கும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஒருங்கிணைத்தில் வந்து ஒழுங்கான நல்ல முறையில் வந்து நடக்கும். அப்புறம் ஒருங்கிணைத்திலும் தன்னிச்சையாகவே அல்லது வலிமையாலோ வருவது கிடையாது. ஒருங்கிணைத்தில் வந்து ஒருத்தர் சொல்லி கம்பல் பண்ணி கண்டிப்பாக அந்த வேலையை இப்படி செஞ்சே முடிக்கணும் அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தருக்கும் தூண்டுதல் பண்ணி செஞ்சால் அந்த வேலையை வந்து கண்டிப்பாக ஒழுங்காக அமையாது. ஒவ்வொருத்தருக்கும் தன்னிச்சையாகவே அந்த வேலை வந்து செஞ்சு ஒழுங்காக செஞ்சு முடிக்கணும். வலிமையினா கரெக்டாக அதை ஏதாவது சந்தேகம் ஏன்னா வந்து சந்தேகம் இல்லாத மாதிரி மற்றவங்களை கலந்து பேசி அந்த வேலையை வந்து குறைபாடு இல்லாமல் வந்து செஞ்சு முடிக்கணும். அப்புறம் அந்த ஒருங்கிணைத்தின் அடிப்படை கருத்து வந்து தேவைகளை ஒன்றிணைப்பதாகும். ஒன்றிணைப்பதில் அப்படின்னா எல்லா பணியாளரும் இந்த வேலை செஞ்சால் தான் அதுக்கு அடுத்த வேலை நடக்கும்,
அப்படின்றது கண்டிப்பாக ஒருங்கிணைத்தில் உண்டு. இப்போ நம்ம சாதாரணமாக உதாரணத்துக்கு வந்து நம்ம சைக்கிள் ஒரு நம்ம சைக்கிள் பார்க்குறோம், ஸோ சைக்கிள் வேணால் இப்போ வாங்கி வந்துடுறோம் போயிட்டு. அந்த சைக்கிள் எப்படி வருதுன்னா எல்லாம் ஒரே இடத்துல ஒரே பொருள் செய்ய மாட்டாங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் தனித்தனியாக, சைக்கிள் தனியாக, வீல் தனியாக, டயர் தனியாக, பெல்ட் தனியாக, தனித்தனியாக உற்பத்தி ஆகும். அப்படி எல்லாமே ஒன்றா சேர்ந்து முழுமையாக உருவாக்குறது தான் வந்து சைக்கிள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சைக்கிள் ஒன்றா போய் நம்ம சைக்கிள் வந்து தேவை ஒரு சைக்கிள் கடையில் போய் கேட்டு வாங்கி வந்துடுறோம். ஆனால் அந்த சைக்கிள் எப்படி உருவாகுதுன்னா எல்லாமே சேர்ந்து ஒருங்கிணைத்து எல்லாருமே தனித்தனி பொருள் சேர்ந்து அது எல்லாம் ஒருங்கிணைந்து ஒன்றா சேர்ந்தால் தான் ஒரு சைக்கிளை வந்து உருவாக முடியும். அதே மாதிரி இது ஒரு ஒரு தொடர்ச்சியான அல்லது எப்போதுமே நடந்து கொண்டிருக்கும் ஒரு செயல்முறையாகும். அதாவது வந்து ஒரு திட்டம் போட்டோம்னா அந்த ஒழுங்கமைத்தில் அதே திட்டம் நடந்துக்கினே வரும். அதான் குறைஞ்சது ஒரு 6 வருஷம் இல்லை 1 வருஷம் அப்படி நடந்துக்கினே வரும். அப்படி நடந்துக்கினே வரும்போது அந்த திட்டத்தில் வந்து ஏதாவது சில மாறுதல்களாக வரும். அதான் சூழ்நிலைக்கு ஏற்ப மாதிரி அந்த சில மாறுதல் ஏற்பட்டால் அது என்ன பண்ணால் அந்த திட்டத்தை நம்ம வந்து மாற்றி அமைக்கிறோம். அப்படின்னா அதை வேலை செய்கிற பணியாட்கள் ஒவ்வொருத்தருக்கும் அதை வந்து தெரியப்படுத்தணும். அதாவது மேல்நிலை பணியாளர் வந்து கீழ்நிலையில் இருக்கிற கீழ்நிலை பணியாளர் வரைக்கும் எல்லாருக்கும் அதை வந்து தெரியப்படுத்தணும். கீழ்மட்டத்தில் இருக்கிற பணியாளர்களும் அதை தெரியப்படுத்தினாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதன் பிரகாரம் அந்த திட்டம் எப்படி மாற்றிருக்கிறாங்கன்னு அந்த ரூல்ஸ் தெரிஞ்சு அதன் பிரகாரம் அந்த வேலையை அவங்க வந்து செஞ்சு முடிப்பாங்க. ஒரு தனிப்பட்ட நபரின் முயற்சி தேவையில்லை, ஒரு குழுவின் முயற்சி வந்து தேவைப்படுகிறது. அதை வந்து ஒருங்கிணைத்தல் அப்படின்னா வந்து குழுவாக தான் நம்ம வந்து வேலை செய்கிற நம்ம படிச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு தனிப்பட்ட முயற்சியால் வந்து ஒரு ஒருங்கிணைத்தல் வந்து இயங்காது. ஒரு குழுவாக சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து கரெக்டாக முடிவு பண்ணி அந்த வேலை எப்படி சரியான முறையில் செஞ்சால் நம்ம நிறுவனத்துக்கு அதிக லாபம் வரும் அப்படின்னு குழுவாக சேர்ந்து வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஒருங்கிணைத்தல். ஒருங்கிணைத்தின் பொறுப்பு வந்து ஒவ்வொரு மேலாளருக்கும் உண்டு. அதாவது நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய நிறுவனமாக இருக்கும், நிறைய துறைகள் பிரிவு நிறைய இருக்கும். ஒவ்வொரு துறையிற்கும் ஒவ்வொரு பிரிவு இருக்கும். ஒவ்வொரு பிரிவில் வந்து ஒவ்வொரு மேலாளர் இருப்பாங்க. அப்படி மேலாளர் இருக்கும்போது அவங்க மேலாளர் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு எல்லா ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒரு மேனேஜர்னு ஒரு மேலாளர் வந்துருப்பாங்க. ஒவ்வொரு அவங்களுக்கு கீழே ஒவ்வொரு துறைக்கும் ஒரு துறை மேலாளர் இருப்பார். அப்படி துறை மேலாளர் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ரூல்ஸ்லாம் எதனா மாறுச்சுன்னா கண்டிப்பாக முதல்ல யாருக்கு தெரிய வரனா மேலாளருக்கு தெரியும். ரூல்ஸ் மாற்றுறது அவர் தான் ஃபஸ்ட்டு தெரிய வரும். அவருக்கு தெரிஞ்சு வந்திருக்கு அவர் என்ன பண்ணால் துறை தலைவர்களும் அவங்களாம் தெரியப்படுத்தணும். அவர் என்ன பண்ணோம், அவர் கீழே வேலை செய்கிற ஒவ்வொரு கீழ் பணியாளருக்கும் கீழ்நிலை பணியாளருக்கு அவருக்கு எல்லாமே வந்து என்ன மாதிரி மாற்றம் மாறி இருக்குது அப்படின்றது அவர் தான் வந்து தெரியப்படுத்தணும். அவர் தெரியப்படுத்திட்டு அது வந்து தெரியப்படுத்தினா மட்டும் கீழ்நிலை பணியாளருக்கு துறை பணியாளர் வேலை முடிஞ்சு போயிட்டார். அவர் என்ன பண்ணோம், ஒவ்வொரு சொல்கிற வேலையை கீழ்நிலை பணியில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அது அவங்க நல்லா புரிஞ்சிருக்குதா, அவங்க புரிஞ்சு அவங்க அது புரிஞ்சிங்கன்னா தான் அந்த வேலையை வந்து கரெக்டாக செய்ய முடியும். முதல்ல வந்து அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பயிற்சி கொடுப்பாங்க, எந்த இந்த வேலையை எப்படி செய்யணுன்றது. கண்டிப்பாக வேலைக்கு சேரும்போது ஒவ்வொரு பணியாளருக்கும் பயிற்சி கொடுப்பாங்க. அப்படி பயிற்சி கொடுப்பாங்க, அந்த வேலையை எப்படி செய்யணுன்றது நல்லா தெளிவுபடுத்திருந்தால் அவங்க வந்து வேலைக்கே வந்து சேருவாங்க, அவங்களுக்கும் வேலையும் கொடுப்பாங்க. அதில் அப்படி கொடுக்கும்போது ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் ஒவ்வொரு பணியாளருக்கும் அது வந்து தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்பட்டால் தான் அந்த வேலையை பற்றி அவங்களுக்கு வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லாத அவங்க கரெக்டாக வந்து அந்த வேலையை வந்து சரியான நேரத்தில் செஞ்சு முடிப்பாங்க, லாபகரமாக வர மாதிரி அவங்க செஞ்சு முடிப்பாங்க. அப்போ ஒருங்கிணைத்தல் என்பது சக்தி வாய்ந்த செயல்முறையாகும். அது வந்து ஒரு ஏன்னா சக்தி வாய்ந்த செயல்முறைன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஒரு கருத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் மேலாளர் சொல்கிறான்னா அவர் சொல்கிற கருத்தை வந்து எல்லாருக்கும் அதை வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்த அவங்க வந்து அவங்க மூலையில் அதை ஏறி இருக்கணும் எப்படி இந்த வேலை செய்யணுன்றது ஒவ்வொரு பணியாளருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக குறிப்பிட்ட நேரத்தில் அந்த வேலையை அவங்க வந்து செஞ்சு முடிச்சிருப்பாங்க. அப்புறம் ஒருங்கிணைத்து மேலாண்மையின் இன்றியமே தாகும். ஒவ்வொரு கோட்பாடு எல்லாத்துக்கும் ஒரு கோட்பாடு இருக்குது, எல்லாத்துக்குமே நோக்கம் இருக்குது. அப்படி இருக்கும்போது மேலாண்மைக்கு வந்து ஒருங்கிணைத்தில் இன்றியமையாத ஒரு நோக்கம் இன்றியமையாது அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒருங்கிணைத்தில் ஒன்றா குழுவாக சேர்ந்து நடத்தினாதான் செஞ்சால் தான் அந்த வேலையை வந்து ஒழுங்காக வந்து நம்ம வந்து செஞ்சு முடிப்போம். இது வந்து இலக்கு சார்ந்த நடவடிக்கை. மேலாண்மை இலக்கு அப்படின்னா வந்து நோக்கம். எந்த ஒரு தொழிலுமே நோக்கம் இருந்தால் தான் அந்த வேலையை வந்து நம்ம வெற்றிகரமாக செஞ்சு முடிப்போம். நோக்கமே இல்லாமல் எந்த ஒரு வேலையுமே வந்து நல்ல மாதிரி சுமூகமாகவும் முடியாது, நல்ல லாபகரமாகவும் முடியாது. அப்படி இருக்கும்போது மேலாண்மையின் முக்கியமான நோக்கம் வந்து இலக்கு. இலக்கு இருந்தால் தான் அந்த வேலையை வந்து நம்ம வந்து சரியாக வந்து செஞ்சு முடிப்போம். அப்போ ஒருங்கிணைத்துக்கு முக்கியத்துவம் எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு பணியாளருக்கும் அந்த வேலையை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஒரு வேலையை நம்ம திரும்ப திரும்ப ஒரே வேலையை நம்ம செஞ்சோம்னா அந்த வேலையை பற்றி நல்லா சிறப்பு தேர்ச்சி அடைஞ்சிருப்போம். சிறப்பு தேர்ச்சி அப்படின்னா ஒரே வேலையை திரும்ப திரும்ப ஒரு பணியாளர் செய்கிறதுனால அந்த வேலையை பற்றி அவங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் அவங்களுக்கு இருக்கும். சந்தேகமே அதில் இருக்காது. சந்தேகமே இல்லாத ஒரு வேலையை அவங்க சிறப்பாக செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து சிறப்பு தேர்ச்சி. இப்போ ஒருங்கிணைத்தினுடைய முக்கியத்துவம் ஒருங்கிணைத்தின் பொது நோக்கனை அடைய வந்து உதவுகிறது. எல்லாத்துக்கும் ஒரு தொழில் செய்யணும் ஒரு நோக்கம் தான். நோக்கம் முக்கியமான நோக்கம் என்னமோ எல்லா தொழிலையுமே வந்து நம்ம உற்பத்தி செய்வோம், உற்பத்தி செஞ்ச பொருளை விற்பனை செய்வோம். எதுக்கு விற்பனை செய்யணும் அப்படின்னாவே லாபத்துக்கோசம் நம்ம விற்பனை செய்வோம். அந்த வரக்கூடிய லாபத்தை வந்து வேலை செய்கிற பணியாட்கள் எல்லாருமே நம்ம வந்து பிரித்து கொடுப்போம். பிரித்து கண்டிப்பாக வந்து மேலாளர் வந்து பிரித்து கொடுப்பார். அதுதான் வந்து தொழில் நூலே அந்த முக்கியமான நோக்கம்.
ஃபஸ்ட்டு வந்து ஒருங்கிணைத்து நோக்கினை அடைய உதவுகிற பொது நோக்கினை அடைய உதவுகிறது அப்படின்னா பல்வேறு துறைகள் கண்டிப்பாக நிறுவனம் அப்படின்னா பல்வேறு கண்டிப்பாக துறைகள் இருக்கும். ஒவ்வொரு துறையிலையும் வந்து செயல்களை ஒன்றிணைக்கவும் மற்றும் நடவடிக்கைகளின் ஒற்றுமையை பாதுகாக்கும் அதன் மூலம் வந்து நோக்கத்தினை அடையும் வந்து ஒருங்கிணைத்தில் வந்து உதவுகிறது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கும், கண்டிப்பாக வந்து ஒருங்கிணைத்தில் இருக்கும். ஒருங்கிணைத்தில் இருந்தால் தான் அந்த வேலையை வந்து செய்ய முடியும். குழுவாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம கலந்து பேசி அதுக்குள்ளே ஏன்னா ஒரு சந்தேகம் வந்தால் பணியாளர்னா வந்து அது யாருக்கு சந்தேகமோ அது நல்லா தெரிஞ்சவங்க அதை நிவர்த்தி பண்ணி செய்கிறதுக்கு தான் முக்கியமாக உதவுறது வந்து ஒருங்கிணைத்தல். ஒருங்கிணைத்தல் உகந்த ஆதாரங்கள் அல்லது வளங்களை பயன்படுத்த உதவுகிறது. நம்ம ஒரு தொழில் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், எந்த இடத்துல நம்ம ஒரு இடம் வந்து தீர்மானிப்போம், ஒரு இடம் வந்து செலக்ட் பண்ணி பார்ப்போம். அந்த செலக்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து எவ்வளோ அந்த இடத்துல நீளம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ அகலம் இருக்குது, எந்த இடத்துல அலுவலகம் வைக்கலாம், எந்த இடத்துல வேலை செய்கிறதுக்கு தொழிற்சாலை மாதிரி அந்த பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி கட்டுறதுக்கு தொழிலாளர்கள் வேலை செய்கிறதுக்கு எத்தனை பேர் வேலைக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க எத்தனை பேர் அது உள்ள வேலை செய்வாங்க, எல்லாருமே தீர்மானித்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அலுவலகமே கட்டுவோம். அப்படி அலுவலகம் கட்டும்போது எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்கன்னு முன்கூட்டியே தீர்மானிக்கிறது பேர் தான் வளங்களை வந்து பயன்படுத்தலான்னு அர்த்தம். எந்த அளவுக்கு நம்ம வளங்கள் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பணியாளர்கள் நம்ம வந்து வச்சு வந்து அந்த வேலையை வந்து நம்ம வந்து வாங்குவோம். ஒருங்கிணைத்தின் வேலை வந்து முக்கியமான நோக்கம் வந்து இரட்டிப்பாகாதல வந்து தடுக்கிறது. இரட்டிப்பாக தான் ஒரு வேலை செய்கிறதுக்கு வந்து சாதாரணமாக ஒரு டைம் வந்து ஒரு மணி நேரம் ஆகுதுன்னா நம்ம ஒருங்கிணைத்துலேயும் இல்லை திட்டம் போட்டு அந்த வேலை செய்யாமல் அந்த வேலையை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக அந்த வேலை வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். அப்போ என்ன ஆகும், டைம் தான் எல்லாம் வந்து டைம் வேஸ்ட் ஆகும், மனித உழைப்பு வேலை வேஸ்ட் ஆகும், அப்புறம் வந்து பணம் எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகும். அப்படிலாம் இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஒருங்கிணைத்தில் ஒன்று நம்ம முன்கூட்டியே தீர்மானித்து ஒரு நோக்கம் ஒரு திட்டம் போட்டு அதன் பிறகு நம்ம வேலையை வந்து செஞ்சு முடிக்கிறோம். ஒவ்வொரு பணியாளரும் தங்களுடைய வேலையினே புரிந்து கொண்டு செய்யும்போது ஒரே வேலையை பலமுறை செய்வது வந்து தடுக்கப்படுகிறது. இந்த மாதிரி ஒருங்கிணைந்து ஒரு செய்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாம் ஒரு வேலை ஒரு பணியாளரும் ஒரு வேலை திரும்ப திரும்ப செய்கிறாங்க. அப்படியே செய்யும்போது அவங்களுக்குள்ள எந்த விதமான வேலையை பற்றி சந்தேகமும் இல்லாத முழுமையாக திருப்திகரமாக அந்த வேலையை வந்து செஞ்சு முடிக்கிறாங்க. ஒருங்கிணைத்தில் ஒன்று இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி செஞ்சு முடிக்க முடியுது. ஏன்னா அந்த வேலையை திரும்ப திரும்ப ஒருத்தரையே அந்த வேலை செய்யும்போது எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் அந்த வேலையை அவங்க வந்து செஞ்சு முடிக்கிறாங்க. இதன் மூலம் என்ன ஆகுதுன்னா வளங்கள் தேவைக்கேற்ற வந்து பயன்படுத்தப்படுகிறது. இப்போ அந்த டைம் ஒரு வேலை செய்ய ஒரு குழுவில் கொடுத்தாங்கன்னா அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த கொடுத்த வேலையை வந்து எத்தனை மணி நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்றத ஒருங்கிணைத்தில் ஒன்று இருக்கிறதுனால என்ன பண்ண முடியுது, அந்த மாதிரி வந்து நம்ம திட்டம் போட்டு கொடுத்து அந்த வேலையை வந்து நம்ம கரெக்டாக வந்து வாங்குகிறோம். இதெல்லாம் ஒரு பயனில் ஒன்று. ரெண்டாவது வந்து இயக்குதலின் பலனை வந்து அளிக்கிறது. இயக்குதல் அப்படின்னா நம்ம ஒருங்கிணைத்தில் முன்கூட்டியே திட்டம் போடுவோம். திட்டம் போடும்போது அந்த திட்டம் போட்ட பணியாளர்கிட்ட கொடுத்துட்டு இந்த வேலையை நீங்கள் செய்யுங்க, இத்தனை பேர் நீங்கள் செய்யுங்க அப்படின்னா வந்து கரெக்டாக வந்து எந்த ஒரு பணியாளரும் கரெக்டான நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிக்க மாட்டாங்க. கிட்டவே இருந்த சோப் மேற்பார்வை மாதிரி இயக்குதலாக மேற்பார்வை செய்யணும், கிட்ட இருந்து அவங்க செய்கிறாங்களா அப்படின்றது கிட்ட இருந்து பார்த்தா தான் ஒவ்வொரு பணியாளரும் வந்து செய்வாங்க. அப்படி இருக்கும்போது மேற்பார்வைன்றது ஒன்று இருந்தால் தான் பணியாளர்கள் எல்லாமே கரெக்டாக ஒருத்தர் நம்மளை வாங்க நம்ம செய்கிற வேலையை நமக்கு இன்னொரு மேற்பார்வையத்துக்கு சூப்பர்வைசர் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கிறாங்கன்னு கரெக்டாக பார்த்துனே இருக்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொரு பணியாளரும் வந்து அந்த வேலையை வந்து கரெக்டாக வந்து சந்தேகம் இல்லாமல் செய்வாங்க. பண்புகள் வந்து 4வது பாயிண்ட் வந்து படுகிடை ஒருங்கிணைத்தல். அது படுகிடை ஒருங்கிணைத்தல் ஒரே பதவியில் இருக்கும் பல்வேறு பணியாளர்கள் இடையே இருக்கும் ஒருங்கிணைத்தல் வந்து படுகிடை ஒருங்கிணைத்தல் ஆகும். அதாவது படுகிடை ஒருங்கிணைத்தல் அப்படின்னா மேல்நிலை பணியாளர் வந்து மேல்நிலை பணியாளர் அவங்க கீழே வேலை செய்கிறவங்க வந்து கீழ்நிலை பணியாளர்கள், கீழ்நிலை பணியாளர் வந்து மேல்நிலை பணியாளர்கள் என்ன எந்த மாதிரி சொல்கிறாங்களோ அவங்க என்ன வேலை சொல்கிறாங்க அதன் பிறகு அந்த டைமுக்குள்ளே செஞ்சு முடிக்கிற வேலை வந்து கீழ்நிலை பணியாளர்கள். கீழ்நிலை பணியாளர்கள் அவங்களுக்கு ஏதாவது கருத்து எதனால தெரிஞ்சாலும் அவங்க என்ன பண்ண உடனுக்குடன் மேல்நிலை பணியாளர்கள் அவங்க வந்து சொல்கிற கருத்தை வந்து யார் கேட்டுன்னா மேல்நிலை பணியாளர் கண்டிப்பாக வந்து கேட்டு ஆகணும். அப்படிங்கும்போது வெளிப்புற ஒருங்கிணைப்பு, வெளிப்புற ஒருங்கிணைப்பில் வந்து இவ்வகையான ஒருங்கிணைத்தின் அமைப்பால் இருக்கும் தலைமை ஒருங்கிணைப்பாக வந்து சந்தையில் உள்ள சந்தை முகவர்கள், பொதுமக்கள்கள், போட்டியாளர்கள், தொழில்நுட்ப முகமைகள் மற்றும் பல்வேறு விதமான நிதி நிறுவனங்களுடன் அமைப்பில் உள்ள அனைத்து மேலாளர் மற்றும் பிரிவுகள் வந்து ஒருங்கிணைக்கின்ற. இப்போ ஒருங்கிணைப்பு அப்படின்னா வந்து கண்டிப்பாக பொதுமக்களுங்க, அப்புறம் சந்தை முகவர்கள், அப்புறம் வந்து போட்டியாளர்கள், அப்புறம் தொழில்நுட்ப வல்லுநர்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் என்ன பண்ண முடியும், அந்த ஒருங்கிணைப்பை வந்து உருவாக்க முடியும். அப்படி ஒருங்கிணைப்பு இருந்தால் தான் அப்படின்னு என்ன பண்ணுவோம், அந்த உற்பத்தி பண்ண பொருள்லாம் வந்து கரெக்டாக லாபகரமாக சரியான நேரத்தில் வந்து பொருள் வைக்க முடியும். அப்போ வந்து செய்தி திறனை வந்து அதிகரிக்க உதவுகிறது. அதை வந்து பொருள் வந்து வைக்கும்போது வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வந்து விலை வந்து நிர்ணயிப்பாங்க. அந்த நிர்ணயம் எப்படி நிர்ணயிக்கிறாங்க அப்படின்றத வந்து உயர் மட்டத்தில் இருக்கிற அதிகாரி அவங்க சொன்னதை பிறகு தான் என்ன பண்ணுறோம், கீழ் மட்டத்தில் இருக்கிற மற்ற எல்லா விற்பனையாரும் அந்த பொருளை வந்து விற்றாகணும். அப்படி வந்து செய்தித்திறன் அப்படின்னா ஒருங்கிணைத்தின் மூலம் இயங்கும் வளங்களை அதிகபட்சமாக வந்து பயன்படுத்த முடிகிறது. ஆகவே அமைப்பு செயல்திறனை வந்து வளர்ச்சி அடைய வந்து உதவுகிறது. அமைப்பு செயல்திறன் அப்படின்றது மேலதிகாரி என்ன சொல்கிறாரோ அவங்க வரையறுக்கிற பொருள் வந்து எந்த மாதிரி சொல்கிறாரோ அது மாதிரி அவங்க முன்கூட்டியே வந்து தரம் அந்த எல்லாமே அவங்க தீர்மானிப்பாங்க. அவங்க சொல்கிற பிரகாரம் தான் அந்த பொருளையும் வந்து அவங்க வந்து உற்பத்தி பண்ண முடியும். இப்போ உற்பத்தி பண்ண பொருளை வந்து விற்காமல் போயிட்டால் அது 2 காரணம் இருக்கும்.
ஒன்று வந்து விலை வந்து அதிகமாக கூடுதலாக வச்சு விற்றாலும் பொருளை வந்து விற்க மாட்டாங்க, விற்க முடியாது. ரெண்டாவது வந்து பொருளை வந்து கலப்பட பொருள் போகிறப்ப எதோ வந்து அதனுடைய திறன் வந்து குறைஞ்சிட்டு இருக்கும். அப்படி என்ன பொருள் குறைஞ்சி போச்சு அப்படின்றது கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த பொருளை விற்காமல் தரம் குறைஞ்சிட்டு இருக்கும். அவங்க அதை செய்ய அது பொருளில் கலப்படம் பண்ணி செய்யும்போது அது என்ன போட்டோமோ கரெக்டாக அந்த அளவு போடாமல் அந்த தரத்தை அவங்க குறைஞ்சிட்டாங்களோ அந்த பொருள் வந்து விற்காமல் போயிடும். பொருள் விற்காமல் போகிறதுக்கு என்ன காரணம்னு கண்டிப்பாக வந்து அந்த மேலால் தான் அந்த தீர்மு அந்த கண்டுபிடிக்கணும். அது ஏன் அந்த பொருள் விற்காமல் போச்சு, அது உண்மையான காரணம் என்னென்னு கண்டுபிடிச்சாதான் உடனே என்ன பண்ணுவோம் அந்த குறையை வந்து அதை நிவர்த்தி பண்ணி அந்த பொருளை வந்து விற்க முடியும். அப்படி இல்லாமல் போனால் உற்பத்தி செஞ்ச பொருள் எல்லாமே வந்து வீணாக தான் போயிடும். அப்போ வந்து மனித உறவுகள் வந்து வளர்ச்சி அடைகிறது. இப்போது ஒருங்கிணைத்தில் இருக்கிறதுலாம் என்ன பண்ணுறாங்க, உறவுகள் எல்லாம் எல்லாம் ஒன்றா பண்ணுறாங்க, மனிதர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யும்போது வந்து ஒருத்தரை வச்சு பரஸ்பரம் கண்டிப்பாக குழுவாக சேர்ந்து பேசும்போது என்ன பண்ணுவோம், அவங்கவுங்க கருத்து அவங்கவுங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது தீமையாக வர கருத்தாக இருந்தால் அதெல்லாம் விட்டுட்டு நன்மையாக வரக்கூடிய கருத்தை மட்டும் ஏற்றணும். மனித உறவுகள் வளர்ச்சி அடைகிறது அப்படின்னா ஒருங்கிணைத்தல் ஒத்துழைப்பு மற்றும் குழு பணியின் அவசியத்தை எடுத்துரைக்கிறது. இதன் காரணமாக தனி மனித உறவுகள் வந்து மேம்படுத்தப்படுகிறது. இப்போ தனி மனதிற்கு மனிதனுக்கு அவங்களுக்கு என்னென்ன கருத்து அவங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, முக்கியமான கருத்தை மட்டும் யாருக்கு சொல்லுவாங்கன்னா மேலதிகாரிகிட்ட சொல்லுவாங்க. அப்படி மேலதிகாரிகிட்ட சொல்லும்போது அவர் என்ன பண்ணுவார், நான் நல்ல நன்மையாகிற கருத்தை மட்டும் எடுத்துக்கினேன், தீமையாக இருக்கிற கருத்தெல்லாம் வந்து விட்டுடணும். அப்புறம் செயலாக்கம் அழைக்கிறது. செயலாக்கம் அழைக்கிறது நம்ம யாருக்குன்னு முன்கூட்டியே சொல்லியிருக்கிறோம். அதாவது திட்டமிட்டு ஒரு வேலை செய்யும்போது கரெக்டாக பிரித்து பணியாளருக்கு நம்ம பிரித்து கொடுப்போம், யாராக இருக்க எவ்வளோ வேலை செய்யணும்னு சொல்லிட்டு. அந்த வேலை செய்யும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக இந்தந்த வேலை இப்போ செய்யும்போது பிரித்து கொடுக்கும்போது கரெக்டாக மேலாளர் வந்து அவங்க பாட்டு அந்த வேலையை அவங்க செய்வாங்கன்றது ஒவ்வொரு துறை மேலாளரும் இருக்க முடியாது. அவங்க என்ன பண்ணால் கரெக்டாக வாட்ச் பண்ணினே இருப்பாங்க, அவங்க வேலை செய்கிறாங்களான்னு அப்படி பார்த்துக்கினே இருக்கும்போது கரெக்டாக அப்படி வாட்ச் பண்ணால் நம்ம வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக என்ன பண்ணுவாங்க, அந்த டைமுக்கு டைமுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வேலை வந்து கரெக்டாக அந்த சரியான நேரத்தில் செஞ்சு முடிப்பாங்க. அவங்களுக்குள்ளே எதுவும் ஏதாவது குறைபாடு ஏதாவது குறைகள் ஏதாவது வந்துச்சா ஏதாவது சந்தேகம் வந்தால் உடனே வந்து அவங்க குழு தலைவர் ஒவ்வொருத்தருக்கு தலைவர் இருப்பார், அந்த துறை தலைவர் தான் சந்தேகத்தை வந்து தீர்த்து வைப்பார். அது செயலாக்கம் அளிக்கிறது அப்படின்னா வணிக அமைப்பில் உள்ள பணியாளருக்கு நிதி சார்ந்த மற்றும் நிதிசாரா சலுகைகளை அளிப்பதன் மூலம் ஒருங்கிணைத்து செயலாக்கம் வந்து அளிக்கிறது. நிதி சார்ந்த செயலாக்கம் அப்படின்னா பணியாளர் வந்து சில பேர் வந்து ஒரு குழுவை வேலை செய்யும்போது ஒரு சில பணியாளர் வந்து நல்ல முறையில் வேலை செய்வாங்க. அதாவது கரெக்டான நேரத்தில் அவங்க கொடுக்குற டைமுக்கு முன்னாடியே வேலை செஞ்சுட்டு நல்லா திருப்திகரமாக வேலை செஞ்சு முடிப்பாங்க. சில பணியாளர் வந்து சும்மா சாதாரணமாக ஒரு மீடியம் அவங்க அந்த கொடுக்குற டைம் வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து அந்த வேலை செய்வாங்க. சில பணியாளர் வந்து ரொம்ப ஸ்லோவாக சோம்பேறித்தனமாக அந்த வேலை செஞ்சுன்னு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நிதி சார்ந்த சலுகை இப்போ நல்லா செய்கிறவங்க ஊக்க பரிசு மாதிரி ஒன்று கண்டிப்பாக வந்து நிறுவனத்திலாம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது சரியாக சாதாரணமாக ரொம்ப ஸ்லோவாக செய்கிறவங்க கூட அவங்கள பார்த்து நல்லா செய்கிறவங்கள பார்த்து இவங்க நம்மளும் அதே மாதிரி செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கோசம் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த செய்ய முடியாத வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி அந்த வேலையை அவங்க வந்து செஞ்சு முடிப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அவங்க, அதனால் வந்து ஊக்க பரிசை கொடுக்குறதுனால நம்ம சாதாரணமாக ரொம்ப ஸ்லோவாக செய்கிறவங்க அந்த வேலையை பார்த்து அதிகமாக கரெக்டான அந்த டைமுக்குள்ளே அவங்க வந்து செஞ்சு முடிப்பாங்க. நிதிசாரா செயல்பாடு அப்படின்னா இப்போ பணியார் கண்டிப்பாக வந்து சாதாரணமாக எந்த நேரத்துக்குள்ள அவங்க வந்து உடனே சூழ்நிலை காரணமாக அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடலாம். அதுமாதிரி உடம்பு சரியில்லாமல் போகும்போது அவங்களுக்கு லீவு கொடுக்குறது, இல்லை வந்து அவங்க எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சாட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பணமாக கொடுக்குறது, அவங்க இந்த மாதிரி மறைமுக நிதிசாரான பணமாகவும் இல்லை பணம் இல்லாமல் கொடுக்குறது அப்படின்னா வந்து அவங்களுக்கு சில நேரம் சலுகையெல்லாம் கொடுக்கும். சில வேலை அவங்க உண்மையில உடம்பு சரியாமல் இருந்து அவங்க வேலைக்கு வந்தாங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வர்றதுக்கும் இல்லை கொஞ்சம் சீக்கிரமாக போகிறதுக்கும் அவங்களுக்கு வந்து நிதிசாரா சில வாய்ப்புகள் வந்து கொடுக்கறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு பணியாளரும் மன மகிழ்ச்சியுடன் அந்த வேலையை வந்து செஞ்சு முடிப்பாங்க. அப்புறம் வணிக அமைப்புன்ற நற்பெயரை மேம்படுத்துகிறது. கண்டிப்பாக எல்லா நிறுவனம் வந்து நற்பெயர் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் அப்படி கிடைக்குதுன்னா அவங்க தரமான பொருள் தயார் பண்ணி மக்களுக்கு எல்லாம் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எல்லாருக்கும் அந்த பொருள் ஒவ்வொரு நுகர்வோருக்கும் கிடைக்கிற மாதிரி அந்த பொருள் அவங்க தயார் பண்ணால் கண்டிப்பாக அந்த நிறுவனத்துக்கும் நற்பெயர் கிடைக்கும். அது நற்பெயர் எப்படி கிடைக்குது அப்படின்னா அவங்க வந்து அந்த பொருள் வந்து தரமாக வந்து செஞ்சு முடிப்பாங்க, நல்ல குவாலிட்டியாக அந்த பொருள் தயார் பண்ணாது அந்த நிறுவனத்துலையும் எல்லாம் அதே பொருள் எல்லாம் வந்து அதை வந்து கேட்டு வாங்குவாங்க. அப்புறம் குழு உணர்வு வந்து ஊக்கமளிக்கிறது. குழுனா இப்போ கண்டிப்பாக வந்து குழுவாக சேர்ந்து வேலை செய்கிறதுனால ஒருத்தருக்கு ஏதாவது சந்தேகம்னு வந்தால் அந்த சந்தேகத்தை என்ன பண்ணுவாங்க, அதை மற்ற யாருக்கு நல்லா தெரியும் அவங்கக்கிட்ட அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி அந்த என்ன பண்ணுவாங்க, அந்த வேலையை வந்து கரெக்டாக சந்தேகமே எல்லாம் நல்லா ஒழுங்காக லாபகரமாக அந்த வேலையை வந்து செஞ்சு முடிப்பாங்க. அதுக்கடுத்து வந்து ஒருங்கிணைத்தில் ஏற்படும் பிரச்சனைகள். இவ்வளோ ஒருங்கிணைத்தில் இவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் சில பிரச்சனைகளை கண்டிப்பாக வந்து குறைபாடுகள் கண்டிப்பாக இருக்கும். இயற்கை தடைகள். இயற்கை தடைனா இப்போ சீதோஷ காரணமாக அவங்க வேலை செஞ்சு கொடுக்கும்போது அதிகமாக அவங்க கரண்ட் இல்லாமல் போயிட்டலாம் அவங்க வேலை செய்கிறதுல, அதனால் ஷட்டவுனால் வேலை பாதிக்கும்.
அப்புறம் வந்து ரொம்ப மழை, ரொம்ப காற்று, ரொம்ப மழை இருந்தால் அந்த வேலையை வந்து அவங்களால வந்து செஞ்சு முடிக்க முடியாது. இந்த மாதிரி வந்து சில தடைகள்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இயற்கை தடைகள், மேல்நிலை பணியாளர் மற்றும் கீழ் பணியாளர்கள் இருந்து உள்ள அறிவு குறைபாட்டின் காரணமாக தகவல் இடைவெளி வாய்ப்பு வந்து உள்ளது. ஆகவே இயற்கை தடைகள் ஒரு பயனுள்ள ஒருங்கிணைப்பு வந்து தடையாக உள்ளது. இயற்கை தடைகள்லாம் இப்போ மேல்நிலை பணியாளர் வந்து திட்டம் போட்டு சொல்லி இந்த வேலையை வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு வேலையை வந்து பிரித்து வேலை பகிர்வங்களாம் பிரித்து கொடுப்பாங்க, இந்தந்த வேலையை நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு. அப்புறம் மேல்நிலை பணியாளர் வந்து கீழ்நிலை பணியாளருக்கு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அந்த வேலையை பற்றி அவங்களுக்கு வந்து சில சந்தேகங்கள்லாம் இருக்கும், அவங்க புரிஞ்சிக்கவே முடியாது. சில பேர் என்ன பண்ண அந்த வேலையை வந்து புரிஞ்சிக்க முடியாத அந்த சந்தேகத்தோடு அந்த வேலை செய்கிறதுனா அந்த வேலையை வந்து ஒழுங்காக கரெக்டாக சரியாக செஞ்சு வர முடிக்க முடியாது. அது வந்து ஒரு குறைபாடு. அப்புறமா நிர்வாக திறமை குறைபாடு. ஒவ்வொரு மேல் அதிகாரியும் அப்படி கீழ் அதிகாரிக்கு வேலை கொடுக்கும்போது அவங்களுக்குள்ள சில குறைபாடுகள்லாம் இருக்கும். அந்த வேலையை பற்றி அவங்களுக்கே சில தெரியாமல் இருந்தாலும் இல்லை அதில் குறை இருந்தாலும் அது வந்து அவங்க நிவர்த்தி பண்ண முடியாத காரணத்தில் அந்த என்ன அந்த குறிப்பிட்ட வேலையை கீழ் பணியாளருக்கு பிரித்து கொடுக்கும்போது கரெக்டாக அவங்களுக்கு அந்த எடுத்து சொல்ல முடியாத நிலைமையில் ஏற்பட்டால் அவங்க அந்த கீழ் பணியார் என்ன பண்ணுவாங்க, அந்த குறைபாடோட அந்த சந்தேகத்தோடு அந்த வேலையை செஞ்சுக்கினே வருவாங்க. அப்படி சந்தேகத்தோடு அந்த வேலை செய்யும்போது மேல் அதிகாரிக்கே அந்த குறைபாடு இருக்கிறதுனால கீழ் அதிகாரிக்கு அந்த வேலையை கரெக்டாக வந்து கீழே வேலை செய்கிற பணியாளருக்கு அந்த வேலையை பற்றி சரியாக புரிஞ்சிக்க முடியாமல் போயிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக வந்து சரியான நேரத்தை புரிஞ்சிக்க முடியாமல் போகிறதுனால குறைபாடோடு அதை குறையாக அந்த வேலையை வந்து லாபம் இல்லாமல் அந்த வேலையை அவங்க செஞ்சுருக்கும் போது கண்டிப்பாக அது வந்து அந்த வேலை வந்து நஷ்டத்தில் தான் வந்து போயிட்டு வந்து முடியும். இது வந்து ஒரு குறைபாடு. மூணாவது வந்து தொழில்நுட்ப குறைபாடு. அப்புறம் கீழ்நிலை பணியாளர்கள் வந்து ஒவ்வொரு குறை மரியாதை இல்லாமல் இருக்கும்போது வந்து ஒருங்கிணைத்து நல்ல பயனை வந்து தராது. சில பேர் கண்டிப்பாக வந்து இது வந்து சாதாரணமாகவே நடக்கும். ஒரு மேலாளர் இருக்குன்னா கீழ் மட்டத்தில் பணியாளர் வந்து அவங்களுக்கு வந்து மரியாதையெல்லாம் தரமா, அவங்களுக்கு என்ன நம்ம மரியாதை தரணுமா, மரியாதை தரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நினச்சி அவங்க சொல்கிற வேலையை நம்ம என்ன செய்யலாமான்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக தகராறுலாம் பண்ணுவாங்க. அதுமாதிரி ஸ்ட்ரைக்லாம் பண்ணி தகராறு பண்ணும்போது அவங்க என்ன அவங்களுக்கு கொடுத்து பணியார் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தக்கூடிய வேலையை வந்து அவங்க அந்த குறிப்பிட்ட நேரத்தில் செஞ்சு முடியாது. அதனால் கண்டிப்பாக நிறுவனத்துக்கு வந்து நஷ்டமடைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மேலும் பணியாரங்கள் தங்கள் கீழ் பணிபுரியும் பணியாரர்களின் உணர்வுகள் மற்றும் உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். இப்போ வந்து மேல்நிலை மேலாளர் என்ன பண்ணுவாங்க, கீழ் பணியாளருக்கு அவங்க வேலையை பிரித்து கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக டைம் பிரித்து கொடுக்கும்போது சில பேர் தகுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலையை பிரித்து கொடுப்போம். அப்படி தகுதி தகுந்த மாதிரி நம்ம வேலையை பிரித்து கொடுக்கும்போது ஒருத்தருக்கு வந்து சும்மா இவங்க திறமையாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அளவுக்கு அதிகமாக வேலை கொடுத்துட்டாலும் அவங்க வந்து அந்த வேலையை வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த சரியான நேரத்தில் செஞ்சு முடிக்காமல் போச்சுன்னா அது வந்து நிர்வாகத்துக்கே வந்து குறைபாடு. இது வந்து ஒரு குறைபாடு. அப்புறம் எண்ணங்களும் நோக்கங்களும். ஒவ்வொரு அமைப்பில் உள்ள ஒவ்வொரு மேலாளரும் அமைப்புகள் நோக்கங்களை நன்கு வந்து அறிந்திருக்க வேண்டும். அந்த திட்டத்தை வந்து மேலாளர் வந்து அந்த அமைப்பினுடைய நோக்கம் என்ன, அந்த திட்டம் என்னன்னு வந்து நான் கண்டிப்பாக வந்து மேலாளர் வந்து அறிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அவங்களே தெரிஞ்சிருந்த அவங்களுக்கே சந்தேகம் வந்தால் கண்டிப்பாக வந்து அந்த ஒருங்கிணைத்தில் அவங்களுக்கு கீழ்மட்ட பணியாளருக்கு வேலை செஞ்சு பிரித்து கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து குறைபாடு வந்து வரும். அப்புறம் நோக்கங்களை வந்து கண்டிப்பாக வந்து என்ன நோக்கம், நம்ம எதுக்கோசம் வேலை செய்கிறோம் அப்படின்ட்டு மேலதிகாரி கண்டிப்பாக புரிஞ்சு நல்லா மனசில் அவங்க புரிஞ்சுன்னு பிறகு கீழ்நிலை பணியாளருக்கு வேலை கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து எந்த இதுவும் வந்து இயங்காது, சந்தேகமாக இல்லாத அந்த வேலையை வந்து செஞ்சு முடிப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு குறைபாடு.